இந்த மாம்பழம் குட்டி மாம்பழம், அதாவது சக்கரை குட்டிங்கிற பழம் எல்லார் கையிலயும் ஒண்ணு ஒண்ணு இருக்கு. ஆமா, எல்லாருமே ஒரு மாம்பழம்னா கத்தியில இருந்து எடுணும், இது கத்தி தேவையில்லை, அப்படியே கடிச்சிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். கிருஷ்ணகிரி ஏரியால ரொம்ப விசேஷம், ஒரு நாட்டு வெரைட்டி, லைட்டா நார்த்தன் இருக்கும். ஆனா பாருங்க ஜூஸி, அப்படியே கொட்டுது பாருங்க பாருங்க. தாய்லாந்து வெரைட்டி, கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய தன்மை உடையது, மாடி தோட்டத்துல காய்ச்சி தான். இது பற்றி ஆப்பிள் கட் பண்ண மாதிரி கட் பண்ணலாம். இந்தாங்க வாசனை வருது. இது ஆட்டு ஈட்டு, இது வந்து நாட்டு மாங்க. ஆக்சுவலா ஒரு கஸ்டமர் இது மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, என்ன வெரைட்டின்னு கேட்டு நார்வேல இருந்து அனுப்பியிருந்தாங்க. நம்ம கிரீன்லாந்து நர்சரியில் ஜூன் 8-9, அதாவது கடந்த வருஷம் 2023 நடத்தின மாதிரி முக்கனி திருவிழாவை இந்த வருஷமும் நடத்திட்டு இருக்கோம். இதில் வந்து மாப்பலா வாழை, இந்த பழங்களை வந்து அதில் என்னென்ன ரகங்கள் இருக்கோ அதை காட்சிப்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த பழங்கள், இயற்கையான பழங்களை நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரெண்டாவது நாள் விழாவுக்காக நம்ம அருண் டெரஸ் கார்டன் சாரை வந்து வர இன்வைட் பண்ணோம். ஏன்னா அதாவது நாம் பண்ணுறது வந்து நம்ம பழ செடிகளை மட்டும்தான் நம்ம ஹைலைட் பண்ணிட்டுருக்கோம். சார் வந்து காய்கறி செடிகளை ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதாவது எளிமையான முறையில் எப்படி மாடித்தோட்டத்தில் பழங்களை காய்கறிகளை வளர்க்கலாங்கிறத நிறைய ஜனங்கள்கிட்ட கொண்டு போயிட்டுருக்காங்க. அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது நானாக வந்து ஒரு அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்த ஆள், சார் வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவர், அவர் வந்து மக்கள்கிட்ட ஒரு ஆர்வத்தை, அதாவது செடிகள் வளர்க்குறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அவரோட இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக அவரை வர வைக்கணும்னு நினச்சேன். அதுவே சாரும் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு கிழங்கு வளர்க்கணும் ஆசை. இது வந்து ஒரு 20 கிலோ அளவுக்கு வரும். ராசவல்லி கிழங்கு ஒரு 200 கிராம் தான் இருக்கும். ஆமா, இப்ப 200 கிராம் வச்சிருக்கோம். இதுல இருந்து 20 கிலோ அளவுக்கு மண்ணில வரும். முளை வந்துருச்சு. நீங்க ஒரு 2x2 அடி வச்சே கொடுத்துருக்கீங்க. ஆமா, 2x2 அடி புள்ளி எடுத்துட்டு இந்த கிழங்கை வச்சுட்டு ஒரு மரத்து மேல ஏத்தி விட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு நம்ம வரும்போது ஒரு 20 கிலோ அளவுக்கு நம்ம கிழங்கு பறிக்கணும். அதுக்காக உங்களுக்கு இந்த வழி கொடுக்குறோம். நான் வந்து பழங்களை பூத்துறேன், நீங்க காய்கறியை. ரெண்டாவது வந்து போன வாட்டி வந்து கோவை செடி கொடுத்தீங்க. ஆமா, இந்த வாட்டி கோவை பழமா மாத்தி எடுத்து வந்துருக்கோம். இதான் அதாவது நான் வந்து இப்போ எதுக்காக கொடுக்குறேன்னா கூட அது அவங்க எவ்வளோ தூரம் அதை கொண்டு போறாங்கிறது. இப்போ இந்த கிழங்கையே கூட சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீ கொடுத்த பழம் நல்லா டேஸ்டா இருக்கு, டேஸ்டா இருக்கு. நீ சாப்பிட்டு பழமா கூட பழமா சாப்பிட்டீங்கன்னா சுகருக்கு இனிப்பா இருக்கு. எனக்கு ரெண்டு அதுவும் இருக்குது. அதனால அதாவது இப்போ நானும் செடி விற்கிறேன், ஆனால் இதை நான் ட்ரை பண்ணல. மாம்பழம் பலாப்பழம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. இது இயற்கையாக வளர்த்த பழம். நீங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா, நல்லா இருக்கும். இப்போது நீங்கள் கொடுத்த அந்த ஒரு இது சாப்பிளிங் வந்து தோட்டம் சிவா கிட்ட போயாச்சு. ஓ, அங்கேயும் ஒரு பேர். சரி சரி, எங்கே போதாலும் பரவாயில்லாக்க மாட்டேன். இந்த வருஷம் அவரை இன்வைட் பண்ணணும்னு ஒரு ஆசை, ஆனால் சமய சில சூழ்நிலைகள் ஒத்து வரல. அடுத்த வருஷம் கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம், ஏதாவது சூழ்நிலையில் அவரை. ஏன்னா அவரும் அதே மாதிரி தான், எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு அவரை பிடிச்சிருக்கு. காரணம் என்னென்னா அந்த ஈடுபாடு தான். ஒரு முழு மூச்சா அந்த ஆர்வமாக அந்த இதை பண்ணும்போது நம்ம அவங்கள மதிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு இது எனக்கு இருக்குது. உங்கள் மூலமாக அவரை ஒரு வாட்டி நம்ம இன்வைட் பண்ணணும். கண்டிப்பாக. ஒரு மாம்பழம் குட்டி மாம்பழம், அதாவது சக்கரை குட்டிங்கிற பழம் எல்லார் கையிலையும் ஒன்று ஒன்று இருக்குது. ஆமாம், எல்லாருமே ஒரு மாம்பழம்னா கத்தியில் இருந்து எடுணும், இது கத்தி தேவையில்லை, அப்படியே கடிச்சிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். சாப்பிடணும். சூப்பர் டேஸ்ட். நல்லா இருக்கும். தோலோட சாப்பிடணும். தோலோட சில பழங்களை வந்து தோலோட சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். சில பழங்கள் வந்து கொஞ்சம் தோல் தோற்பு தன்மை இருக்கும். இது நாட்டு பழங்கும் போது தோலோட தான் சாப்பிடணும். நல்லா இருக்கும். அதாவது சக்கரை குட்டிங்கிறது ஒரு ரேர் வெரைட்டி. இந்த செடிகளோட நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அதாவது இது அழிஞ்சிட்டு வரக்கூடிய ரகம். இந்த ரகம் பார்த்தீங்கன்னா மரம் பெரிய நம்ம சாதாரண மரமாக தான், ஆனால் ஒட்டு செடியாக வளர்க்கும் போது நம்ம ப்ரூன் பண்ணி வளர்த்துக்கலாம். இது கிருஷ்ணகிரி அந்த ஏரியாவில் ரொம்ப பிரச்சனான, இப்போ ஆந்திராவில் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டுருக்கு இந்த வெரைட்டி. நிறைய பேர் இதை விரும்புகிறாங்க, நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் லாஸ்ட் டைம் வந்தால் எனக்கு, ஆமாம், லாஸ்ட் இயர் நம்ம கண்காட்சியில் வச்சோம், ஆனால் கூட நான் சாப்பிடல. இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்க ரொமானி பழத்தை சாப்பிட போறோம், எல்லாருமே சாப்பிட போறோம். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி சாப்பிட போறாங்க.
செல்வாபுரம் நீங்க எப்படி சாப்பிட போறீங்க? ஜூசி ஆக்கி குமாரியை பொறுத்த வரைக்கும் வந்து பேட்டனே வந்து அதை வந்து கையில ஜூசி ஆக்கிடணும். சரி, லெமன் மாதிரி நல்லா கசங்கள் ஜூசி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அப்படியே உறிஞ்சு குடிச்சா அதோட டேஸ்ட் வேற. சூப்பர். இவர் வந்து கசக்கி உறிஞ்சு குடிக்க போறாரு. அதுதான் உருச்சி சாப்பிட போறேன். நீங்க எப்படி சாப்பிட போறீங்க? விமானி வந்து ஒரு பழைய வெரைட்டி சார், நம்ம நாட்டு வெரைட்டி. ஆனா ஒரு டைம்ல இதை வாங்குறதுக்கு ஆள் இல்ல. இந்த பழங்களை 10 ரூபாய் தான் கிலோ சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து டிமாண்டா கேக்குறாங்க நிறைய பேர். புளிப்பு தன்மை ஏறும், அதை தவிர்த்து நம்ம டைரக்டாவே அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். இந்த விமானியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு ரெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன ஓட்ட போட்டு அப்படி கூட நீங்க சாப்பிடலாம். சிறப்பா இருக்காது. நம்ம வந்து தோலை உரிச்சிட்டு இருக்கோம். நீங்க சாப்பிடுறீங்களா? அது மாம்பழம் அழிஞ்சிட்டு வருது இல்லையா? இந்த வெரைட்டி கூட இப்ப மார்க்கெட்ல ரொம்ப இல்ல. ஏன்னா ஒரு டைம்ல வந்து நிறைய கிடைச்சது. எப்படி இருக்கு? பாருங்க, எல்லாம் தோலை உரிச்சிட்டாங்க. சார் மட்டும் பனம்பழம் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுறாரு. பச்சரிசி மாம்பழம் கிருஷ்ணகிரி ஏரியால ரொம்ப விசேஷம். ஒரு நாட்டு வெரைட்டி, நாட்டு வெரைட்டி ஒட்டு செடிகளாகவும் கிடைக்குது. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இயற்கையா பழுத்த பழம் பாக்குறோம். ஆமா, நான் சொல்லிருப்பேன், 10 வாட்டி வாங்கிட்டேன், வெறுத்து போயிடுச்சு. அது தீர்த்த தான் வந்து இங்க வந்திருக்கோம். ஆமா, நல்ல மனமா இருக்கும். மனம் இருக்கானு பாருங்க. பழம் நாளைக்கு வந்தா கிடைக்குமா சார்? பழம் நாளைக்கு கிடைக்காது. இது என்னையோட நம்ம நேற்றுக்கு இன்னைக்கு தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேல்ஸ் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ண ஸ்டாக்கு வேணும்ல. எல்லாமே ஆர்கானிக்கா பண்றோம். நம்ம கோயம்பேடுல இருந்து வாங்கிட்டு வர்றதுன்னா ஒரு வாரத்துக்கு 10 நாளே பண்ணலாம். மற்ற பழங்கள்லாம் செட் பண்ணுவோம். என்ன பழம் கிடைக்குதோ அதை செட் பண்ணுவோம். இன்னும் 2 வாரத்துக்கு பண்ணுவோம். 2 வாரத்துக்கு இருக்கிற பழம் கிடைக்கும். ஆமாம், அதாவது பங்கனப்பள்ளி கிடைக்கும், அதுமாரி வாழையிலையும் எல்லா ரகங்களும் கிடைக்கும். அது நம்ம தோட்டத்தில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம மார்க்கெட்டிங் போடுவோம். பப்பாளிலாம் கிடைக்குதுங்க? பப்பாளி கிடைக்கும். பப்பாளி அடுத்து சாப்பிடலாமா? தோட்டத்தில் இயற்கையாக வளைஞ்சது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பப்பாளியை வாங்குவோம், மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விட சொல்லியிருப்பேன், பப்பாளி டேஸ்டே இல்லை அப்படின்னு. அது மேல வந்து கண்ணி கண்ணி போயிருக்கும். ஒரு காயின் மாதிரி ஒரு 1 ரூபா 2 ரூபா சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க கண்ணி 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 போயிருக்கும். 2 நாள் வீட்டுல வச்சாலே இருக்காது. இப்ப பாருங்க, இது நேச்சுரலா பழுத்தது. அதுல வந்து மருந்து அடிக்காது, ஸ்ப்ரே பண்ணாது, எதுவும் கிடையாது. ஆர்கானிக்கா பண்ணது, ஆர்கானிக் பறிச்சு அப்படியே வச்சிருக்காங்க. அவ்வளவு நேச்சுரலா பழுத்தது. இது பழுக்கிறது பாத்தீங்கன்னா புழுக்கா இருக்கும். புழுக்கா இருந்தாலே பழுக்கும். இதுதான் கான்செப்ட். பாருங்க, இது கட் பண்ணி இப்ப சாப்பிட போறோம், எப்படி பாக்கலாம். நல்லா பயங்கர சூப்பர். நல்லா பழுக்கல, நல்லா கனியல். இன்னும் அது சில பப்பாளியில வந்து விதை இருக்குது, சில இதுல இல்ல. அந்த மாதிரி வருது, வருது வருது. இப்போ இந்த ரெட் லேடி பப்பாளி பார்த்தீங்கன்னா அது நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல. அது என்ன காரணம்னாக்கா, நம்ம கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதாவது விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்கன்னா ஒரு பழத்தை வந்து இன்னொரு இடம் கொண்டு போகும்போது டேமேஜ் ஆகக்கூடாது, மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த பப்பாளியில் வந்து ஹார்டாக இருக்கிறதுனால விவசாயிகள் நிறையா விரும்புகிறாங்க. கீப்பிங் நாட்கள் வந்து, அதாவது பாதுகாக்கிற நாட்கள் அதிகமாக இதை வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. ஆர்கானிக் பழ கொண்டாட்டம் முக்கணின்னு சொன்னோம். அதை தாண்டி இது நம்ம தோட்டத்தில் இருந்ததுனால அதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதனால் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். மாம்பழம் பார்க்க போகிறது சொர்ண ரைட்டா ரெண்டிட்டாக இருக்குது. இது நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க. பழம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் சார். பாருங்கள், நம்ம ஒரு தாய்லாந்து வெரைட்டிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா ரெட்டிட்டாக இருக்கும். ரெட்டி சார் ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்.
நல்ல கலர், ஒரு எல்லோ லெமன் எல்லோ சொல்லலாம் சார், கலர் பாருங்க லெமன் எல்லோ, நல்ல ஒரு நார்த்தன்மே இல்லை, அப்படியே சாப்பிட்டா அல்வா மாதிரி போகுது, லைட்டா இருக்குது. ஆ சாப்பிடுங்க, நாங்க சார் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு சொன்ன ரேகாவா சார், சொன்ன ரேகா நாங்க நல்லா பழுக்கல, இன்னும் கொஞ்சம் பழுக்கணும், பழுக்கணும், நல்லா ஸ்மெல் வரும், அதே மாதிரி இருக்கு. இந்த மாம்பழம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் நடுசாலை அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது மாதிரி ரெண்டு மூணு பேர் இருக்கு, அதுக்கு கிருஷ்ணகிரி ஏரியாவில் ஒரு ஃபேமஸான வெரைட்டி, செமல் பயங்கர மனம், பயங்கரமான மனம், மனத்து பாருங்க சார், மனத்துக்காகவே பழத்தை சாப்பிடலாம், இந்தாங்க நான் செம வாசனையா இருக்கு, எல்லாருமே சொல்றாங்க, சரி அப்படியே கடிங்களா, இது வந்து பீட்டர், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகல, அதாவது மக்கள் மத்தியில இது ரொம்ப பரவாத ரகம், ம் அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க, ஒன் டூ த்ரீ, சார் இப்போ தாய்லாந்து வெரைட்டி, தாய்லாந்து வெரைட்டி ஜப்பான் வெரைட்டின்னு சொல்றத விட இது சில்லி ஸ்மெல் வருது, சில்லி ஆ வருது, மட்டும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம வர கஸ்டமர் வந்து பழங்களை கொடுக்கும் போது யாரும் வேண்டாம் சொல்றது இல்ல, ஏன்னா இயற்கையான பழம் பத்து வாட்டி சார், இல்ல இது பேரை சொல்லும் போது நமக்கு அதனுடைய தன்மை தெரியறது இல்ல, நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்டு பாக்கும்போது தான் அதனுடைய தன்மை என்னங்கறத சொல்ல முடியும், அப்பதான் நம்ம நம்ம நாலு பேருக்கு அதை சொல்ல முடியும், எப்படி சார் இருக்கு, நல்ல இனிப்பு இல்லையா, நல்ல டேஸ்ட், மனம் இயற்கையான ஒரு மனம், நிறைய பேர் நமக்கு ஏன்னா பொதுவா என்னன்னா நம்ம அந்த பங்கனப்பள்ளி அது ஒண்ணு ரெண்டு ராகம் அந்த மாதிரி சுத்தி வர்றதுனால நிறைய விஷயங்கள் தெரியல, ஆவடி இல்ல அந்த உங்க ஃப்ரெண்டா, ஆமா சரி சரி பாருங்க, இது வந்து தமிழ்நாட்டில் கோட்டுருக்கோணமா சார், ஆமா கோட்டுருக்கோணம் தெங்கே இருக்கணும், ஏன்னா கலர் அதே மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு மியாசாக்கியோட கலர் இருக்கும், அதே மாதிரி மியாசாக்கி இது என்ன டிஃபரன்ஸ்னா இது வந்து நார்த்தன்மை இருக்கும், அந்த நம்ம ஜப்பான் மியாசாக்கியில வந்து நார்த்தன்மை இருக்காது, இதை பிரபல்ய, ஆமா இதை பிரபல்யப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம், இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த பழங்களை கூட வாங்கி சேல் பண்ணணும், அதில் சில கஸ்டமருக்கு கொஞ்சம் அதிருப்தி இருந்தது, ஏன்னா நம்ம வாங்குற இடத்துல அவங்க முக்கால் பழங்களா காயா பறித்து தந்தாங்கன்னா நம்ம அதை ஒன்றும் இது பண்ண முடியல, ஆனால் இது மாடித்தோட்டத்தில் நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள பழம் எங் இது வந்து ரெண்டு சீசன் காய்க்கும், மாடித்தோட்டத்தில் வளர்க்கறதுக்கு ஏற்ற ஆகும், ஆமாம் கோட்டுருக்கணும் செங்க வறுக்கிற வெரைட்டி, இது வந்து நான் கட் பண்ணி தரேன், இதனுடைய டேஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்து நீங்கள் சொல்லணும், ஆமாம் ரெண்டு பாருங்க கலரை பாருங்க, வருஷத்தில் ரெண்டு வாட்டி காய்க்கும், சரியான கலராக இருக்கும், லைட்டாக நார்த்தன்மை இருக்கும், ஆனால் பாருங்க ஜூஸி அப்படியே கொட்டுது பாருங்க, பாருங்க நார் தான் பிடிக்கும், ஃபைபர் இருக்கு, ஃபைபர் கண்டென்ட் இருக்கும், நல்ல மனமாக இருக்கும், மாடி தோட்டத்துல வளர்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் நீங்க காய்கறி மாதிரி தான் எல்லாம், அதாவது ஒரு கஸ்டமர் வந்து குஜராத்ல இருந்து ஒரு என்னோட கஸ்டமரு, அந்த அவங்க ஒய்ஃப் இங்க வந்திருந்தாங்க, அவரு இப்போ அவங்க வீட்டில் கமெண்ட் பண்ணாங்களாம், இப்படி சார் எல்லாம் சாப்பிட்டு இனிப்பா இருக்கு இனிப்பா இருக்குன்னு சொல்றாரு அப்படின்ட்டு, இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு எது எதுவும் கசப்பா இருக்குன்னு சொன்னீங்களா, எல்லாம் இனிப்பா தான் நல்லா தானே இருக்கு, ம் நேற்றைக்கு வந்தவங்களுக்கு லக்கு கிடையாது, நீங்க எந்த ஊர், பொன்னேரி, உங்களுக்கு தெரியுமா அந்த வெரைட்டி பற்றி, நீங்க யூடியூப் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி தரேன், அப்போ தான் நீங்கள் என்ன நாலு பேருக்கு சொல்லுவீங்க, மக்களை ரீச் ஆகணும் சார், இந்த பழம் வந்து என்னோட கஸ்டமர் 14வது மாடியில் ஒருத்தர் வச்சிருக்காங்க சென்னையில்,
காலப்பாடி, ரெண்டாவது சொல்றது கட்டிமோன்கிற வெரைட்டி, தாய்லாந்து வெரைட்டி சொல்றேன், அப்புறம் பனானா மேங்கோ, இதெல்லாம் அந்த லைன்லயே இந்த கூட்டுருக்கோணும் ஒரு தெங்க இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட பரப்பணும், மாம்பழம்னா என்னங்கிறது தெரியணுங்கிறதுக்காக கொட்டையை கூட விட மாட்டேங்கிறாரு. இல்ல சார், மாடியில ஆனா ஒரு ஒரு இது கண்டிஷன் அப்ளை மாதிரி, அதாவது இந்த சுவையெல்லாம் நம்ம சொல்றது நம்மளே வளர்த்தாதான். கண்டிப்பா நீங்க வந்து எங்கயா வாங்கி சாப்பிட்டுட்டு யாரு போய் சொல்றாரு அப்படின்னா அது நாங்க பொறுப்பு கிடையாது. முழுமையான சுவை வேணும்னா அத நம்மளே வளக்கணும், அந்த சுவை கிடைக்கும் பாருங்க. கிடைக்காது, சாந்தே கிடையாது. இப்ப நீங்க கடைசி என்ன சொல்றீங்கன்னா இது இவ்வளவு நேரம் சாப்பிட்டல இதான் டாப்பிங்க, நல்லா இருக்கும். கடைசியில இன்னும் இருக்குது, இருந்தாலும் நம்ம டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை கொடுத்துடணும், ஹைலைட் பண்ணணுங்கிறது என்னோட நோக்கம். இது பங்கனப்பள்ளி சாப்பிட முடியாது, இப்போ எல்லாமே சாப்பிட்டு ஃபுல் ஆகிடுச்சு. இல்லை அது நிறைய பேர் சாப்பிட்ருக்கோம்னு செய்வாங்க. இது ஜவாரி, ஜவாரி இது வந்து அரக்கோணம் பகுதியில் ஃபேமஸான ஒரு வெரைட்டி, அதாவது அந்த ஏரியா. ஜவாரி ஜவாரி வேற, ஜவாது வேற. வெள்ளரி, வெள்ளரி மாங்காய், இது வந்து காய் கட் பண்ணி காமிக்கலாம் சார். இது பழம் கொஞ்சம் காயா இருந்தா கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம், நம்ம நர்சரியிலே இருக்குது மரம், கொத்து கொத்தா காய்க்கும், நிறைய காய்க்கும், மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ஆகும். மாடி தோட்டத்துல எப்பவுமே காய் இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா பழுது, பழமா சாப்பிட்றத விட காயா சாப்பிட்றது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். அதாவது ஒரு முக்கா கொஞ்சம் நல்லா பழுக்கிற முன்னாடி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். வெள்ளரி மாங்காய் வெள்ளை காயா சாப்பிட்டா ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் கிடைக்கும். இல்லை நல்லா பழுக்கிற முன்னாடி சாப்பிட்டா கரை கரக்குன்னு நல்லா ஒரு கிறிஸ்பியோட இருக்கும். இந்த காய் நிறைய காய்க்கும், அதாவது நமக்கு நிறையாவும் காய்க்கணும் இல்லையா, மாடியில் வைக்கும்போது நிறையாவும் காய்க்கும். அதுமாதிரி வெரைட்டி குதாகத்து, இது இது வந்து கிருஷ்ணகிரி ஏரியாவில் ஃபேமஸான வெரைட்டி. இல்லை இல்லை பழம் பழத்துக்கே நல்லாயிருக்கும். இது வேறு, அது வேறு, அது வேறு. மாம்பழம் மேக்ஸிமம் எல்லாம் சாப்பிட்டாச்சு. இல்லை என்ன இருக்குது சார், இது இம்மாம்பாசந்து, இதையும் காமிச்சிருங்க, கட் பண்ண வேணாம் காயா. தாய்லாந்து வெரைட்டி, கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய தன்மை உடையது, மாடி தோட்டத்துல காய்ச்சி தான். இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல, செமையா இருக்கு. நல்லா பழுக்கல இல்லைன்னா பழுத்த உங்களுக்கு இந்த மாதிரி பழங்களை தான் நீங்க சைனாவுடைய யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஸ்பூன் வச்சு கட் பண்ணுவாங்க இல்லையா, ஆமா, அப்படியே மரத்துல தொங்க விட்டு ஸ்பூன் வச்சு எடுக்கக்கூடிய வெரைட்டி. ஆமா இல்ல பழுக்க இல்லையே, பழுக்கல ரெண்டாவது நம்ம மாடியில் வச்சுதான் கொஞ்சம் சைஸ் சின்னது. ஆமா இது கொஞ்சம் சைஸ் சின்னது, இன்னமும் பெருசா வரும். இந்த முத்தல் நான் பழுத்துறோம். ஆமா இப்ப உங்களெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் பறிச்சேன்னா, நம்ம மாடியிலே பழுக்க விட்டு தான் நான் பறிப்பேன் என்னோட இது. சரி எல்லாருக்குமே காமிக்கணும், ரீச் ஆகணுங்கிறதுக்காக தோட்டத்துல, எங்க தோட்டத்துல விளைஞ்சது உண்மையாவே. மற்ற பழம் மாதிரி இப்படி சீவுக்கு வராது, ஏன்னா உருண்டையா இருக்குல்ல. பொதுவா உருண்டையா இருக்க பழங்களை நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்றதுக்கு ஒரு கை வாக்கு வரும் பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஆப்பிள் கட் பண்ற மாதிரி கட் பண்ணலாம், இந்தாங்க வாசனை வரும். இது ஆட்டு ஈட்டு நாங்க மூணு நேம் இருக்கு, ஆப்பிள் மேங்கோ, ஜம்போ ரெட், ஆஸ்திரேலியன் மேங்கோ. ஆஸ்திரேலியன் மேங்கோ எடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்ல ஒரு லைட்டான ஒரு கற்பூரம் இது இருக்கும் இல்லையா, இருக்கு தெரியுதா, வருதா கற்பூரம் வாசனை வருதா. இது ஒரு கிலோ 800 கிராம் வரைக்கும் வெயிட் வரும் சார். இது ஆக்சுவலாக நம்ம மாடி நம்ம தோட்டத்தில் காய்ச்சது, நம்ம இது கூட சேனலில் வீடியோ. இது வந்து ஆஸ்திரேலியன் மேங்கோனாலும் நிறைய பேருக்கு ஆஸ்திரேலியன்னா இப்போ வெளிநாட்டில் தான் அது வந்து காய்க்கும்னு நினைப்பாங்க, நம்ம தோட்டத்திலே காய்ச்சிருக்குது. இது வந்து நாட்டு மாங்க. ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் இது மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, என்ன வெரைட்டின்னு கேட்டு நார்வேலேருந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்க தோட்டத்துலேருந்து தான் நம்ம காலப்பாடி பழம் வாங்கி சேல் பண்ணோம். அப்போ இந்த வெரைட்டி எனக்கு அனுப்பி
நம்ம இங்கே சேல் பண்ண முடியுமா, இது பழம் பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் நான் அப்போ சாம்பிள் அனுப்ப சொல்லியிருந்தேன், பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெயிட் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம ஒரு தாய்லாந்து வெரைட்டி மாதிரி இவ்வளோ இருக்குது, சைஸ் இந்த அளவு இருக்குது. அதை கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இதே மாதிரி தான் நிறைய கஸ்டமர் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, சார் ஒரு ஃபோட்டோ அனுப்பி இது என்ன வெரைட்டி சொல்லுங்கன்னு. இதெல்லாம் தானாக உருவாகிறது. அதாவது தானானா எப்படின்னா, ஒரு மரம் காலப்பாடி மாம்பழத்தை சாப்பிட்டு அதை கொட்டையை போட்டோம்னா காலப்பாடி காய்க்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருக்க மரத்தில் இருந்து மகரந்த விழுந்து இன்னொரு புது ரகம் உருவாகலாம். அதாவது தானாக அதில் இப்போ நம்ம செல்வா வீட்டில் ஒரு மாமரம் இருக்குது, அதாவது அவர் பழம் கொண்டு கொடுத்தார் லாஸ்ட் இயர் இதே மாதிரி முக்கனி திருவிழாவில். அப்போது அதை நான் சாப்பிட்டு ரொம்ப, அதாவது அவர் கொடுக்கும்போது நான் அதை கொஞ்சம் சாதாரணமாக தான் நினச்சேன் உண்மையாகவே. அப்புறம் அதை வீட்டுக்கு போய் சாப்பிட்ட அப்புறம் உண்மையில் அதனுடைய வேல்யூ அப்போ தான் தெரிஞ்சுது. ஒரு காலப்பாடியை ஒத்த ஒரு டேஸ்ட்டு, அதை விட நல்லா இருந்து சொல்லலாம். அப்போ தான் சொன்னேன், ஆனால் அதனுடைய ஷேப் எல்லாமே அந்த காலப்பாடி மாதிரி மூக்கு காலப்பாடியை அந்த மாதிரி அவர் ரொம்ப ரசிக்கிறவர். அதனால கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாரு, அதுவே ரொம்ப இதாக இருந்தது. அதே மாதிரி உருவாகிற ரகம் தான். அதுக்கெல்லாம் நீங்கள் இதுக்கெல்லாம் பேர் வைக்க முடியாது, நம்மளே நம்ம பேர் வச்சுக்க வேண்டியதான். எங்கள் வீட்டில் மாமரங்கள் இருந்தது, அதாவது பெரிய பெருசாக இருக்கிற மாமரத்தை வந்து கை எப்படி வருது பாருங்க, இப்படி வருது, இப்படி இருக்காது, இவ்வளோ இருக்கும், ஒரு 3 கிலோ வெயிட் வரும். அப்போ அதை நைட்டில் விடும். அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் அந்த தென்னை ஓலையில் தான் அந்த வீடுலாம் கட்டியிருப்பாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, கொத்துணி விழும்போது தூக்கத்திலே எண்ணுவோம், 1, 2, 3 எத்தனை பழம் விழுந்திருக்கு, அப்படி கவர்மெண்ட்டு காலையில் போய் எடுத்து கலெக்ட் பண்ணுவோம் சின்ன வயசில். ஏன்னா அதுக்கு பேர் பொத்தக்காச்சு. இன்னொரு மாம்பழத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா கொட்டி மாம்பழம். கொட்டி மாம்பழம்னா அந்த ஒரு சின்னதாக இருக்கும், நம்ம அந்த சக்கரை குட்டி சாப்பிட்டாலே அதே மாதிரி இருக்கும். அது கொட்டி மாம்பழம்னா குட்டி மாம்பழங்கிறத கொட்டி மாம்பழம். அப்புறம் இன்னொன்று சீனி மாவுமோ, சீனின்னா சர்க்கரையை குறிக்கும். இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் சர்க்கரையை வந்து சுகரை வந்து இது சீனின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சீனி மாவு அதுக்கு பேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று கப்பல் மாம்பழம்னு சொல்லுவோம். கப்பல்னா அந்த ஷேப்பு, அந்த ஒரு போட்டோடைய ஷேப் மாதிரி இருக்கும் அந்த மாம்பழத்துடைய ஷேப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் மாம்பழம், கப்பல் மாமரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதுக்கும் பேர் கிடையாது, இது அந்தந்த வீட்டுக்காரங்க தான் பேர் வச்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்ச பேர் இருக்குதோ அதேமாதிரி உங்கள் வீட்டில் மாம்பழங்கள் இருந்து, அதாவது ஒட்டு செடி மூலம் உற்பத்தியான பழங்களுக்கு அது பேர் இருக்கும். மற்றதுக்கெல்லாம் நம்ம தான், நான் இப்போ சொன்ன மாதிரி பேர் வச்சுக்கலாம். அதேமாதிரி செல்வமும் அவங்க வீட்டில் இருக்க மரத்துக்கு அவர் விருப்பமான ஒரு பேரை வச்சுக்கலாம். அதுதான் ஒரு இதில் ஒரு சஜஷன். ஆமாம் ஆமாம். இப்போ இந்த பழத்தை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இது ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றோம், இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்லை. ஒரு தாய்லாந்து வெரைட்டி மாதிரி இருக்குது சார் ஷேப்பு. நம்ம ஜெயின்ட் ஐவரி எடுங்க, இது நல்லா பழுக்கல. ஜெயின்ட் ஐவரி கையில் எடுங்களா, இது இது ஆ பாருங்க. ஜெயின்ட் ஐவரிக்கும் அதுக்கு ஒன்றும் பெரிய கொஞ்சம் ஒற்றுமை இருக்குதா இல்லையா? இது வந்து ஒரு நாட்டு வெரைட்டி, இது ஜெயின்ட் ஐவரி. இது ஜெயின்ட் ஐவரி, இது நாட்டு வெரைட்டி, இது தானாக உருவானது. இப்போ இதில் வந்து நம்ம பழங்களை உற்பத்தி பண்ணணும்னா நம்ம இதை வந்து ஒட்டு சேர்க்கணும். ஆமாம், கிளிமுக்கு அது மாதிரி தான் சொல்ல முடியும், கிளிமுக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாமே மாதிரி தான். புளிப்பு கம்மியாக தான் இருக்கு. ம், புளிப்பு நல்லா பழுக்கலை, பழுக்கலை. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கு? இல்லை பழுத்தா தான் டேஸ்ட் தெரியும். சாரி, நல்ல மாவுத்தன்மையோட இருக்கு, நல்ல மாவுத்தன்மையோட இருக்குமே. கட் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் 2 நாளைக்குன்னா நல்ல பழுக்கும். தனியும் மனம் தெரியும், மனமும் தெரியும். சாப்பிடலாம், தோலோட சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கு. செடி வளர்க்கணும். நீங்க எப்படி காய்கறிகளை வந்து வீட்டுல மாடியில வளர்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த பழச்செடிகளும் வளர்க்கறதுக்கு மக்கள் முன்னு வரணும். ஏன்னா கரெக்ட், நீங்க கடையில போய் 10 பழம் சாப்பிடறது ஒண்ணுதான், நீங்க வீட்டுல வளர்த்து 1 பழம் சாப்பிடறது ஒண்ணுதான். அந்த 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 பாம்பு மோசனம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. அந்த நாங்கள் நம்மளே வளர்த்து சாப்பிட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த தவறான எண்ணம் இருக்கிறதுனாலதான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடியது. வாழைப்பழம்னா இப்போ உள்ள குழந்தைங்க சாப்பிட்றது இல்லை, மாம்பழம்னா சாப்பிட்றது இல்லை, பலாப்பழம்னா சாப்பிட்றது இல்லை. ஏன்னா ருசி இல்லை.
பிஸி இருந்தா தானே கேட்பாங்க. இப்ப நீங்க ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, அது என்னென்ன கொடுக்க என்ன சொல்லுங்க ஏதாவது? ஏமா நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்னென்ன பிள்ளைங்களை இப்ப வாங்கி கொடுக்குறாங்க? இல்ல இல்ல, நீங்க பொதுவா கடைகள்ல இப்ப சேல் பண்றது நிறைய ப்ராடக்ட் இருக்குது, அதை கொடுத்த உடனே அதுக்கு வந்து அதுல ரொம்ப ஆசைப்பட்டு திருப்பி திருப்பி அதை கேட்கறாங்க. ஆனா இதே மாதிரி உண்மையான பழங்கள் கொடுத்தா இதையும் திருப்பி கேட்பாங்க குழந்தைங்க. என்னன்னா உங்களை மூலம் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது வந்து ஒரு விஷயம், வாட்டர் ஆப்பிளா இருந்தாச்சு, இப்ப காவேரி வாழை சொல்லிருந்தீங்க, இப்ப நான் ஒரு 100 பேருக்கு சொல்றேன்னா நீங்களும் 100 பேர், இதே மாதிரி அவங்கவுங்க ஒரு 100 பேருக்கு அதை டெவலப் பண்ணும் போது அந்த மெசேஜ் வந்து ரீச் ஆகும். அதிகம் அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்குது. இப்போ காபில கூட நல்லா கடிச்சி அந்த பேரிக்காமே இருக்கும். ஆமா, அதே ஜூஸியா கொடுத்தா அப்படி இருக்கும். ஆமா, ஒரு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா அப்படி இருக்கும். ஆமா, அதே மாதிரி இருந்துச்சு. சோ அதே மாதிரி ஒவ்வொரு பழத்தையும் பழ மரத்தையும் நம்ம வீட்லயே வச்சு வளர்க்கணும். வளர்க்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இப்ப எல்லா மரமும் இருக்கு. கண்டிப்பா மரங்கள் எல்லாம் இருக்குது. அது நீங்க வளர்த்து வர வச்சிருக்கீங்க. ஆமா, வளர்த்தது ரெண்டாவது எல்லா செடியுமே வளர்க்கலாம். பொதுவா நிறைய பேருக்கு என்னன்னா, இப்ப நம்ம ஆஸ்திரேலியன் மேங்கோ காமிச்சோம், தாய்லாந்து மேங்கோ காமிச்சோம், இதெல்லாம் நம்ம ஊர்ல காய்க்குமா அப்படிங்கிற பெரிய சந்தேகம். வளர்த்து நம்ம காமிக்கும் போதே எல்லாம் சார் இதெல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு காமிச்சப்பறம் கூட கேட்பாங்க, சார் நம்ம ஊர்ல இது வருமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா மக்களுக்கு அப்படி மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆனா இதெல்லாம் டிராபிக்கல் வெரைட்டி, அதாவது வெப்பமண்டல பகுதியில் வளரக்கூடிய ரகங்கள் தான் மா ரகங்கள். பலா வாழை எல்லாமே நம்ம ஊர்ல நல்லா வளரும், அதனால எல்லாருமே மாடியில வளர்க்கலாம். எல்லாமே வளர்த்து பாருங்க. ஆமா, அதான் ஃபைனலா. ஒரு மரம் வந்தாலும் நீங்க மாடி தோட்டத்துல வச்சு வளர்த்து பாருங்க, நிலம் இருந்தா நிலத்துல வரும். வளர்த்து ஆமா, நிலம் இல்லாதவங்க. ஆமா, நிலம் இல்லாதனால மாடிக்கு போறோம். ஆமா, கண்டிப்பா நிலத்துல வளர்த்து பாருங்க, ஒரு மரமா வளர்த்து பாருங்க. ஓகேங்களா? ஓகே, உங்க எல்லா ரகத்தையும் வளர்க்க முடியலனாலும் ஒரு ரகம். அதே போல வந்து இப்போ இவருடைய பிறந்தநாள் வந்து அது வேறையா? சரி, புரியுதுங்களா? இப்போ அதுக்கோசம் வந்து இங்க வந்த மக்களுக்கு அனைவருக்குமே ஒரு இனிப்பு வழங்கிட்டார். ஓகே, நன்றி நன்றி நன்றி. 5/6/64 என்னோட பர்த்டே. ஆனா எனக்கு வந்து நான் பிறந்ததுல இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 60 வயசு ஆச்சு. லாஸ்ட் இயர் தான் ராஜ்குமார் சார் அதை ஞாபகப்படுத்தினார், எதை பேசும்போது அது வரைக்கும் நான் பிறந்த நாள் கொண்டாடினதில்லை. இப்போ உள்ளவங்க எல்லாருமே வருஷந்தோறும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அது எனக்கு அதில் உடன்பாடம் இல்லாத மாதிரி இருந்துட்டு இருந்தது. அப்புறம் எல்லாரும் சொல்லும்போது, இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் அதை இது சொல்லும்போது எனக்கு நானே யோசிக்கிறேன், ஓ என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு நம்ம பிறந்திருக்கோன்னா அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக எனக்கு தெரியுது இயற்கையாகவே தெரியுது. ஆமாம், நன்றி சார். ஆனால் உங்களுடைய வாங்க உங்களுடைய குழுவோட வந்து இந்த முக்கிய விழாவுக்கு வந்ததும், இப்போ ஏன்னா எல்லா பேரும் வந்து நேரடியா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னைக்கு அவங்கவுங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை இதை வந்து உங்க யூடியூப் மூலமும் எங்க யூடியூப் மூலமும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு சப்போர்ட்டா இருந்த உங்களை அனைவருக்குமே நன்றி சொல்றேன். இல்ல, உங்களுடைய ஆதரவுனாலதான் இதெல்லாம் நடக்குது. கொண்டு போயிருக்கீங்க, இந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு பேர் வந்து சாப்பிட்டு வந்து நாங்க லாஸ்ட் இயர் வந்தோம். அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்ல, கிடைக்காம. அதே மாதிரி இந்த பொருட்கள் வந்து அவங்களுக்கு எங்க கிடைக்கல, ரெண்டாவது வளர்க்க முடியாதவங்களும் இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன், நம்ம பேசுறோம் ரெண்டு, நீங்க மாடி தோட்டங்கிறீங்க, நான் சரி தோட்டங்கிறேன். எங்க வீட்டுல ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க ரெண்டுமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. இப்ப ரெண்டு இல்லாதவங்க இதை வந்து வாங்கி சாப்பிட வேண்டியது, வேற வழி இல்ல, வேற என்ன பண்ண முடியும்? இது அதுக்காகவே நாங்க என்ன பண்றோம்னா, என்ன ஒரு பழங்கள் எவ்வளவு நாள் வருதோ அது வரைக்கும் நம்ம இயற்கையான பழங்களை நம்ம சேல் பண்ண முடிவு பண்ணிருக்கிறோம். இப்போ இது மாதிரி இயற்கையான பழங்கள் வந்து இயற்கையா, ஆமா நம்ம இங்க அவைலபிளா இருக்கு. இதை பாருங்க, இந்த பழத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. கடையில பார்த்து ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பா இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பிட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டா மறந்துருது. உங்க தோட்டத்திலே? எங்க தோட்டத்திலே வளர்ந்தது. 1 கிலோக்கு மேல இருக்கு சார். கண்டிப்பா. ஆனா ஒரு ஃபேமிலி வச்சு சாப்பிடலாம், பெரிய பழம் சாப்பிடலாம். வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க, வாங்கிக்கலாம். என்னன்னா நீங்க இருக்கு ஸ்டாக் இருக்க தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா போன் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா நம்ம தோட்டத்துல என்ன அவைலபிலிட்டிங்கிறது எப்போங்கிறது சொல்ல முடியாது, அதை மட்டும் தெரிஞ்சுட்டு வந்து வாங்கிங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம், நன்றி.